வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிக் பவர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவர் அண்ட் ஒர்க் டன் கடையில் இருக்கிற ரிலேஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பீங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம செஞ்ச ஃபோர்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, எஃப்னு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பாயிண்ட் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் டைம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா ஒர்க் டன். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒர்க் டன் பை டைம் அதான் வந்து என்னதுன்னா பவர். இப்போ நம்ம பவரை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அதான் வந்து என்னதுன்னா பவர். அப்படி இல்லைனா இதை எப்படி சொல்லலாம்னா, ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னா, இனிஷியலாக அட் ரெஸ்டில் இருக்குது, அதனால் அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது, அதனால் இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா கைனடிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. அதனால் இப்போ நம்ம பவரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பவரை டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா, கன்வெர்ட்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபேனில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ த ரேட் ஆட் விச் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அதான் வந்து என்னதுன்னா எலக்ட்ரிக் பவர். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்டக்க வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ இந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டையும் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, ஏ அண்டு பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, வோல்டேஜ் வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் வி இருக்கிறதுனால இந்த கண்டக்டர் வழியாக போகிற கரண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நம்ம ஏங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து க்யூங்கிற சார்ஜை நம்ம என்ன செய்கிறோம்னா பீங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறோம். அதான் வந்து என்னதுன்னா இங்கே கரண்ட்டு. அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பீங்கிற பாயிண்ட்டுக்கு சார்ஜை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண ஒர்க் டன்னை டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒர்க் டன் டபிள்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வோல்டேஜ் கரண்ட் அண்ட் டைம். எலக்ட்ரிக் பவரை நம்ம எப்படி எழுதலாம்னா, டபிள்யூ பை டி தட் இஸ் ஈக்குவல் டு விஐ டி பை டி. டி டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் பவர் பி ஈக்குவல் டு விஐ. இப்போ எலக்ட்ரிக் பவரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டியூ டு விச் த கரண்ட் பாசஸ் இன் த சர்க்யூட். ஸோ இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எலக்ட்ரிக் பவரோட யூனிட் எழுத போகிறோம். எலக்ட்ரிக் பவரோட யூனிட் வந்து என்னதுன்னா வாட். பவர் பியை வந்து நம்ம எப்படி சொன்னோம்னா, வோல்டேஜ் டைம் கரண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரு கண்டக்டரில் 1 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப 1 ஆம்பியர் கரண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா ஃப்ளோ ஆகுது. அப்போ பவர் பி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா, 1 volt times 1 ampere. அதாவது வோல்டேஜோட யூனிட் வந்து என்னதுன்னா வோல்ட்டு, கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அதனால் 1 volt times 1 ampere. ஸோ 1 volt times 1 ampereங்கிறது தான் என்னதுன்னா 1 watt. இப்போ 1 wattங்கிறது என்னதுன்னா, அந்த டிவைஸ் வந்து 1 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் 1 ampere கரண்ட்டை கேரி பண்ணி போகுது. ஸோ அதான் வந்து என்னதுன்னா 1 watt. இப்போ லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் பவரை நம்ம எப்படி சொல்லலாம், 1 kilowatt அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக நம்ம இன்னொரு யூனிட்டும் சொல்கிறோம், என்னதுன்னா ஹார்ஸ் பவர். ஸோ இந்த ஹார்ஸ் பவர் என்ன செய்யுதுன்னா, எலக்ட்ரிக் பவரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ 1 horsepower ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 746 watt அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து என்னதுன்னா, இன் எஃபிஎஸ் சிஸ்டமில் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் சிஸ்டம் வந்து என்ன இருக்கலாம்னா, சிஜிஎஸ் இருக்கலாம், எம்கேஎஸ் இருக்கலாம், எஃபிஎஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னதுன்னா சிஜிஎஸ். ஸோ சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட், எஃபிஎஸ் வந்து என்னதுன்னா ஃபுட் பவுண்ட் அண்ட் செகண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அதான் வந்து என்னதுன்னா கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து எல்லா பிளேஸ்லையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ரெண்டு ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் யூசேஜ். இப்போ எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை எவ்வளோ டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து என்னதுன்னா கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டை நம்ம எப்படி எழுதுறோம்னா, எலக்ட்ரிக் பவர் டைம் டைம் ஆஃப் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 100 watt எலக்ட்ரிக் பவரை வந்து என்ன செய்கிறோம்னா 2 hoursக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ 100 times 2 ஈக்குவல் டு 200. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷனோட யூனிட் வந்து என்னதுன்னா வாட் அவர்.
So, consumption of electrical energy is measured and expressed in watt hour. In SI unit, we can say watt second. Largest unit of consumption of electrical energy is kilowatt hour. So, 1 kilowatt hour is 1000 watt power has been utilized in 1 hour. அதான் வந்து என்னதுன்னா 1 kWh. ஸோ இதை இன்னும் ஜூல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னா என்ன பண்ணணும்னா 1 kWh ஈக்குவல் டு 1000 Wh. ஸோ 1000 times அவரை வந்து செகண்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு 60 times 60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3.6 × 10⁶ ஜூல்ஸ். இப்போ நம்ம நிறைய யூனிட்ஸ் படித்தோம். ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ரீகால் பண்ணலாம். ஸோ ஒர்க் டன் ஆர் எனர்ஜிக்கு வந்து என்ன யூனிட்னா ஜூல். ஸோ பவருக்கு யூனிட் வந்து வாட், அப்படி இல்லைனா ஜூல் பெர் செகண்ட். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவருக்கு யூனிட் என்ன சொன்னோம்னா அதுக்கு வாட் தான். ஸோ ஆனால் இங்கே வாட் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா 1 வோல்ட் × 1 ஆம்பியர். 1 horsepower ஈக்குவல் டு 746 வாட்டு. லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவரை நம்ம என்ன சொன்னோம்னா 1 kW. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ அதோட யூனிட் வந்து என்னதுன்னா வாட் அவர். லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சம்ஷன் வந்து கிலோவாட் அவர். 1 kWh ஜூல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப தட் இஸ் ஈக்குவல் டு 3.6 × 10⁶ ஜூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்இடி. எல்இடி வந்து எப்படி சொல்லலாம்னா லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லலாம். டயோடுங்கிறது என்னதுன்னா ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஸோ இதான் வந்து டயோடோட சிம்பல். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவை வந்து பாசிட்டிவ் ஆஃப் பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவை வந்து நெகட்டிவ் ஆஃப் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறப்ப டயோடு வந்து என்ன செய்யும்னா கண்டக்ட் பண்ணும். ஸோ டயோடுக்கும் எல்இடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுலேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆனோட் அண்ட் கேத்தோடு இருக்குது. ஸோ பாசிட்டிவை வந்து பாசிட்டிவ் ஆஃப் பேட்டரியோடையும் நெகட்டிவை வந்து நெகட்டிவ் ஆஃப் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறப்ப இந்த டயோடு வந்து என்ன செய்யும்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இதான் எல்இடி. எல்இடி வந்து நீங்கள் நிறைய பிளேஸில் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்இடி இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை பொறுத்து இங்கே நமக்கு கிடைக்குது. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து எமிட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ராரெட் எல்இடியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேலியம் ஆர்சனைட், அப்படி இல்லைன்னா அலுமினியம் கேலியம் ஆர்சனைடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃப்ராரெட் எல்இடி வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ரெட் கலருக்கு பார்த்தோம்னா அலுமினியம் கேலியம் ஆர்சனைட், அப்படி இல்லைன்னா கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், கேலியம் பாஸ்பைட் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மெட்டீரியலை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்இடியை வந்து நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒயிட் எல்இடி. ஸோ ஒயிட் எல்இடி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஆல் த 3 ப்ரைமரி கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒயிட் எல்இடி கிடைக்கும். ஸோ ப்ரைமரி கலர்ஸ் வந்து ரெட், ப்ளூ, க்ரீனு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒயிட் எல்இடி கிடைக்குது. ஸோ இந்த எல்இடிஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா டிஜிட்டல் வாட்சஸ், கேல்குலேட்டர்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸு, டெக்கரேட்டிவ் லைட்ஸ், இதிலெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா எல்இடிஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப் பார்க்கலாம். ஸோ எல்இடி பல்பில் எந்த விதமான ஃபிலமெண்ட்டும் கிடையாது, அதனால் அங்கே வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி கிடையாது. இப்போ இன்கேண்டசன்ட் பல்ப்லலாம் என்ன இருக்கும்னா ஃபிலமெண்ட் இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து அது வழியாக பாஸ் பண்ணுறப்ப அது வந்து என்ன செய்யுதுன்னா ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு எல்இடி பல்பு வந்து ஃப்ளூரசன்ட் லைட்டோட கம்பேர் பண்ணுறப்ப லெஸ் பவரை தான் என்ன செய்யுதுன்னா கன்சியூம் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து பவர் எஃபிஷியன்ட் மெட்டீரியல். இது வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் எமிட் பண்ணுறது கிடையாது. நமக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் உள்ள மெட்டீரியலாக இருக்குது. இது வந்து ஒயிட் எல்இடி வச்சு ஒரு லேம்ப்பு. ஸோ இது வந்து என்ன செய்யும்னா ஒரு டியூப்லைட்டை வந்து இதால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ டியூப்லைட்டோட பவர் பார்த்தோம்னா 40 வாட். இந்த பல்பு வந்து ரொம்ப கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும். இது எவ்வளோ கன்சியூம் பண்ணும்னா இன் மில்லி வாட்டில் தான் என்ன செய்யும்னா கன்சியூம் பண்ணும். ஆனால் டியூப்லைட்ஸ் வந்து என்ன செய்யும்னா 40 வாட் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ மெர்க்குரி அண்டு அதர் டாக்ஸிக் மெட்டீரியல்லாம் எதுவும் இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. இன் ஃபியூச்சரில் எனர்ஜி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து எல்இடி டியூப்லைட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு லெஸ் பவர் தான் கன்சியூம் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 7-segment display. 7-segment display எல்இடி யூஸ் பண்ணுறோம். இந்த 7-segment display வந்து நம்பர்ஸ் அண்ட் அல்ஃபபெட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 7 LEDs இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 7-segment. ஸோ 7-segment இது வந்து மிடில் செக்மெண்ட், டாப் 3 பாட்டம் 3. ஸோ டோட்டலாக 7 segments இருக்குது. இந்த 7 segmentsலையும் 7 LEDs இருக்கு. அப்போ ABCDEFG இந்த ஆல் த பிளேஸஸ்லேயும்
என்ன இருக்குன்னா எல்இடிஸ் இருக்கு, அப்புறம் ஒரு டாட் ஒன்று இருக்கு, இந்த டாட்டுக்காக ஒரு எல்இடி இருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனைன்னா இங்கே 8 எல்இடிஸ் இருக்கு. இந்த எல்லா எல்இடிஸையும் நம்பர் 8 அப்படிங்கிற அந்த டிஜிட் ஃபார்ம்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இடிஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் மீட்டர்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ், அப்புறம் மைக்ரோவேவ் அவன்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜீரோவை டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஜிங்கிற இந்த இடத்துல இருக்கிற எல்இடி தவிர மற்ற எல்லா எல்இடியும் ஆன் ஆயிருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜீரோவை நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்னை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிஎன்சி மட்டும் என்ன செய்யணும்னா ஆனில் இருக்கணும், மற்ற எல்இடியில் எப்படி இருக்கும்னா ஆஃபில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை வச்சு நம்மளால் நம்பர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ இது போக நம்ம வந்து அல்ஃபபட்ஸையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சு நம்மளால் எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து எப்படி 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இது வந்து அது சிப் ஃபார்மில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்இடி டெலிவிஷன். ஸோ டெலிவிஷனோட ஸ்க்ரீனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் உள்ள டிவிலெலாம் நமக்கு என்ன இருக்கும்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டிவிஸில் வந்து நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா எல்சிடியோட ப்ளஸ் எல்இடியும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு எல்இடி டிவியை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்இடி டிவியில் பார்த்தோம்னா நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட பேக் சைடில் வந்து நமக்கு என்ன செய்யிருப்பாங்கன்னா எல்இடிஸ் வந்து குரூப்பாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு என்ன இருக்குதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் எல்இடி டிவிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடி டிவி வந்து இன் 1977 தான் என்ன செஞ்சாங்கன்னா டிஸ்கவர் பண்ணாங்க. ஆனால் அது வந்து கமர்ஷியலாக அப்ளிகேஷனுக்கு வந்தது வந்து 2009 வந்து ஃபர்ஸ்ட் சோனி கம்பெனி தான் என்ன செஞ்சாங்கன்னா கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இருக்கும்னா பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து லெஸ் பவர் தான் என்ன செய்யுதுன்னா கன்சியூம் பண்ணுது. இதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து மோர் ரிலையபிள். இந்த வீடியோவில் நீங்கள் எலக்ட்ரிக் பவர், அப்புறம் அதோட யூனிட், அப்புறம் வந்து எல்இடிஸ், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, எல்இடி டெலிவிஷன் பற்றிலாம் படிச்சிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.